அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு இலக்காய் இருந்தால் போதும், நீங்க விரும்பக்கூடிய நபரை உங்களே சுற்றி சுற்றி வரவழைக்க முடியும். இது இலக்காய் விஷயம், இது தாந்திரிகத்தோட கலந்த ஒரு விஷயம். தாந்திரிகம் அப்படின்னாலே ஒரு புறப்பொருள் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இலக்காய். இந்த வசியத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு பிடித்தமான ஒரு நபரை, நாம விரும்பக்கூடிய நபரை நம்மளே சுற்றி சுற்றி வரவழிக்க. அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், காதலன் காதலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க, தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தம் 5 ஏலக்காய் முழுமையாக தேவைப்படுது. எதுவுமே பிரிஞ்சு இருக்கக்கூடாது, விதைகள் வெளியில் வந்து இருக்கக்கூடாது. முழுமையான ஏலக்காயாக பார்த்து, ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயாக பார்த்து ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து 5 நாட்கள் இந்த ப்ராசஸை நம்ம பண்ணோம். முதல் நாள் என்ன பண்ணணும், இந்த 5 நாளுமே நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நல்லா இறுக்கமாக மூடிக்குங்க. இறுக்கமாக மூடிக்கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஏலக்காயை ஒரு பேப்பரில் போட்டு பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே ப்ராசஸை தினமும் தொடர்ந்து 5 நாட்களுக்கு, நீங்கள் எந்த டைமில் இரவில் செஞ்சீங்களோ அதே டைமில் தொடர்ந்து 5 நாட்கள் அதே மாதிரி ஏலக்காயை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த டப்பாவில் போட்டுருங்க. 5 கிராமங்கள் சேர்ந்ததுக்கப்புறமா மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 5 ஏலக்காவும் பயன்படுத்தி ஏதாவது ஒரு உணவில் வைத்து சமைத்து அந்த உணவை நீங்கள் அந்த நபருக்கு சாப்பிட கொடுக்கலாம். சப்போஸ் அந்த நபர் வந்து உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னால் சாப்பிட கொடுக்க முடியாது, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பயன்படவே படாது. நீங்கள் கட்டாயமாக இந்த ஏலக்காயை நீங்கள் அந்த நபருக்கு சாப்பிட கொடுத்தே ஆகணும். ஏதாவது ஒரு உணவில் சமைச்சு கொடுங்க, அது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும், எதில் வேணால் கொடுக்கலாம். சிம்பிளாக பாயாசத்தில் கூட கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க, நல்ல சூப்பர் பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.